அண்மை சம்மந்தமான தகவல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மை இல்லை, ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து நல்ல ஒரு புடைப்புத்தன்மை இல்லை, ஆண்குறி நீளமாக வளர்வது இல்லை, தடிமனம் இருக்கதில்லை, ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, வயதான காலத்தில் வந்து கையை பிடித்து அதை அடித்து அடித்து துவட்டி தொங்கி சுருங்கி ஆண்குறி திருமணம் ஆனது பிறகு எந்த ஒரு எழுச்சியுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நண்பர்களுக்கு சின்ன ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் எண்ணெய், சுத்தமான எண்ணெயை எடுத்துக்கணும். அப்படி ஆலிவ் ஆயில் எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும். செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும், நம்ம கடையில் வாங்கின எண்ணெயாக இருக்கக்கூடாது, நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். எடுத்துக்கிட்டு வாசலின் டப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசலின் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணனே நிறையா நன்மைகள் இதிலிருந்து எனக்கு கிடச்சிச்சு. நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வாசலின் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த வாசலினும் இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உணவு அருந்திட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டு நீங்கள் வந்து தூங்க போவீங்க. தூங்க போகிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குறியில் நீங்கள் வந்து தடவி மசாஜ் பண்ணணும். எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி இழுத்து அத்து போகிறது மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அற்புதமாக அப்படியே நார்மலாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நார்மலாக அற்புதமாக மசாஜ் பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணி குறைஞ்சபட்சம் 7-10 நிமிஷமாவது இதை வந்து மசாஜ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு நீங்கள் இப்போ நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இரவில் நீங்கள் வந்து தாம்பத்தில் ஈடுபடக்கூடாது. காலையில் எந்திரித்து அதை சுடுதண்ணி வச்சு வெதுவெப்பான தண்ணியை வச்சு அலசி எடுத்துடணும். இப்படியே நீங்கள் ரெகுலராக ஒரு வாரம், 7 நாள், 14 நாள் இப்படி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மை கிடைக்கும், ஆண்குறி நீளமாக வளர்வதற்கு நிறையா வாய்ப்பு உண்டு, ஆண்குறிக்கு நல்ல ஒரு தடிமனம், உங்களுடைய ஆண்குறி வந்து நல்ல ஒரு தடிமனம் காணப்படும், நல்ல ஒரு எழுச்சியை வந்து காணப்படலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸுனே ஆண்களுக்கு நான் சொன்னது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாசலின் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், பெரிய பெரிய மெடிக்கல் கடையில் வாசலின் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போன உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறவினர்கள்ட்ட அரபி கண்ட்ரியில் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் வாசலின் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டு, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பவராக இருக்கும், சுத்தமாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் எண்ணெய் வெளிநாட்டில் அரபி கண்ட்ரியில் கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஒரு கொஞ்சமாக ஒரு 50 மில்லி 100 மில்லி அதை எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான். 50 மில்லி 100 மில்லி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருக்கும். நான் பயன்படுத்தியிருக்கேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.